இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கள்ளி வகையை சேர்ந்த பூ, ஒரு அது வந்து பூ எடுத்திருக்கு. இதில் ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ கொம்பு தேன் பூச்சி அப்படியே பறக்குதுன்னு. கொம்பு தேன் இப்படி தாங்க ரொம்ப நம்ம நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கான பூக்கள்லாம் கூட அது வந்து தேன் எடுக்கும். அது இருக்கிற இடம் பார்த்தீங்களா, அந்த தேன் எடுக்கிற இடம், இங்கே எந்த விவசாயமோ எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி ஃபுல்லாக மலை, இந்த பாங்காடுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி காடு. இந்த மாதிரி இடத்துல இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த கொம்புத்தேன் மலை தேன் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். ஏன் வந்து இந்த காடுகள்லேருந்து கிடைக்கக்கூடிய தேன் வந்து இவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னா அதனால தாங்க. அது இந்த மாதிரி கொம்பு தேன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி மெடிசினல் பிளான்ட்ஸ்லேருந்து அதிகமாக கலெக்ட் பண்ணும். இப்போ நம்ம அந்த கொம்பு தேன் ஒன்று இருக்குது, அதை எடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு அவங்கள்ட்டையுமே கேட்கலாம் அந்த கொம்பு தேனை பற்றி, பார்க்கலாம் வாங்க. தினப்பந்தூர் கள்ளி மரத்தில் வந்து கட்டியிருக்கு. இது நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாலாம் உடனே எடுத்துட முடியாதுங்க, ஃபுல்லாக முள். அது எங்கே கட்டியிருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புகையோ இல்லை இந்த தீயெல்லாம் வச்செல்லாம் எடுக்க மாட்டாங்கங்க. இதுதான் கொம்பு தேனுங்க. நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்க கொம்பு தேன் அப்படின்னா என்ன அப்படின்னு, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு கொம்பு தேன் அடுக்கு தேன் மலை தேன் அப்படிங்கிறதுல. பொதுவாக இதுதாங்க கொம்பு தேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன அந்த பிரான்ச்சஸ்லாம் இந்த மாதிரி கட்டும், அதோட பூச்சி வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த பார்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஹனியே இருக்காது உங்களுக்கு. நான் உங்களுக்கு இதுக்காக காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேன் வந்து இருக்காது, இது வந்து உருவாகிறது. ஜஸ்ட் இதுதான் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக நான் எடுத்தேன். இதுல தான் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஹனி இருக்கும். இப்போ இதுல இதெல்லாம் பாத்தீங்கன்னா, சோ இதுல தான் வந்து நம்மளுக்கு தேன் கிடைக்கும். இத புளிஞ்சா ஒரு 100 கிராம் அவ்வளவுதான் தேன் கிடைக்கும். ஏன் கொம்பு தேன் இவ்வளவு வேல்யூ இவ்வளவு பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். ஆனால் இதை சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது ஆக்சுவலாக இவங்களுக்கு தான் ஹாஸ்பிட்டல் கூட போக மாட்டாங்க. இந்த மாதிரி அதே மாதிரி ஆஸ்பத்திரிக்கு நாங்கள் பயன்படுத்த மாட்டோம். இதுதான் நம்மளுக்கு வந்து தேனீளை வச்சு நாங்கள் ஒரு எலுமிச்சை மட்டும் புளிஞ்சு சாப்பிட்டோம்னா சரியா போயிடும். எல்லா மருத்துவத்திலும் இது யூஸ் பண்ணுவோம். எல்லா மருத்துவத்தையும் கொரோனாவே கட்டுப்படுத்தி இந்த கொரோனாவை கட்டுப்படுத்துற சத்திய இருக்கு. உங்களுக்குலாம் யாரும் ஊருக்கு யாருக்குமே வந்தது இல்லை, எந்த நோயுமே வந்தது கிடையாது. இது வந்து எல்லா நோய் எந்த நோய் வராது. எங்க கிராமத்துல வந்து எல்லா பேரும் தேன் எடுக்கிறவங்க தாங்க. எங்களுக்கு வந்து நாங்க கொரோனாங்கிறாங்க அதுங்கிறாங்க, நாங்க அதை பத்தி நாங்க பயப்பட எங்கள்ட்ட வந்து இந்த மூலிகை நாங்க அப்படின்னா அவங்க சின்ன வயசுல இருந்து வெயில்ல பிளஸ் வேலை செய்யறது இயற்கையோட இயற்கையா இருக்காங்க. பிளஸ் இந்த மாதிரி தேன் எல்லாம் வந்து டைரக்டா அவங்க டெய்லியுமே யூஸ் பண்றாங்க. அதனால மேக்சிமம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த மாதிரி இந்த பேண்டமிக்ல கூட அவங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. ஸோ அவங்களை எதுவுமே பாதிக்கல, அதான் உண்மை. ஏன்னா உணவு முறை வந்து அப்படி இருக்கு. ஸோ நன்றி.